ஹலோ, ஹாப்பி அண்ட் ஹெல்தி டைம் டு யூ ஆல். வணக்கம். இன்னைக்கு நம்ம 21 21வது நாள் இருக்கும். நைன் மோர் டேஸ் டு கோ ஃபார் டு கம்ப்ளீட் திஸ் கிரேட் சேலஞ்ச். நிறைய பேர் சேலஞ்சா அப்படின்னு கேட்டோன்னே பயப்படுறாங்க. சேலஞ்ச் ரொம்ப சிம்பிளுங்க. எவ்ரிடே எக்ஸசைஸ் பண்ணுறதான் சேலஞ்சு. இன்னைக்கு ஐம் கோன் டு கிவ் யூ அ வெரி வெரி சிம்பிள் டிப் ஆஃப் பேசிக்கலி வாக்கிங்கில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. வாக்கிங்கில் பேஸ் என்ன பண்ணணும், கையை எவ்வளோ தூரம் ஸ்விங் பண்ணணும், காலை ஹீலில் போட்டு நடக்கணுமா, டோ போட்டு நடக்கணுமா, வேகமாக நடக்கணும்னா எப்படி, கை ஆம் ஆக்ஷன் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் கேட்குறாங்க. உங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன், வாக்கிங் இஸ் வெரி ஈஸி ப்ரொவைடட் உங்கள் பாடியை எப்படி நீங்கள் ஷிஃப்ட் பண்ண போகிறீங்கன்றத பொறுத்தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்படி நிற்கிறேங்க, இங்கே நிற்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்படி நிற்கிறேன், இப்படி நின்றுட்டு நான் இப்படி சாஞ்சேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் முன்னாடி போகிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் சே மறுபடியும் முன்னாடி பண்ணுறேன். இப்படி எல்லோரும் நீங்கள் நின்று பாருங்களேன், இப்படி நின்றுட்டு அப்படி சாஞ்சு பாருங்கள், இப்படி முன்னாடி போவீங்க. அப்போது நீங்கள் முன்னாடி போனோம் அப்படின்னா உங்கள் பாடி வெயிட்டை முன்னாடி எடுத்துகிட்டு போனால் போதும். நிறைய நேரம் என்ன பண்ணுறோன்னா பாடி வெயிட்டை பின்னாடி வச்சுட்டு அப்படியே தூக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ உடம்பு வெயிட்டு பின்னாடி வச்சுட்டு நீங்கள் தூக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முட்டிக்கும் பேக்குக்கும் ஸ்ட்ரெயின் ஆகும். கொஞ்சம் பாடி வெயிட்டை லீன் பண்ணுங்கள். கொஞ்சம் லீன் பண்ணிட்டீங்கன்னா அந்த 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 பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேர் தான் வாக்கிங். வாக்கிங் அப்படின்னா உங்கள் பேலன்ஸை லூஸ் பண்ணி கெயின் பண்ணுறது, லூஸ் பண்ணி கெயின் பண்ணுறது தான் வாக்கிங் ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஏன்னா பாடி வெயிட்டை பின்னாடி வச்சு நடந்து நிறைய பேருக்கு பேக்கு முட்டி எல்லாம் அடி வாங்கியிருக்கு. ஃபஸ்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், செகண்ட், நீங்கள் உங்கள் கையை எவ்வளோ தூரம் ஸ்விங் பண்ண போகிறீங்க. ஒரு வாக்கிங்னா நார்மலாக ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். கையை ஷோல்டர் வரைக்கும் நான் நிறைய வாக் பண்ணுறேன் அப்படின்னு வேக வேக வேகமாக பண்ணிவிட்டு உங்கள் நெக் மசில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க, பைசப் ஸ்ட்ரெயின் ஆகுது. ஜென்டிலாக உங்களுக்கு நடக்கும்போது எவ்வளோ தூரம் ஸ்விங் ஆகுமோ ஒரு ஜென்டில் ஸ்விங் இருந்தால் போதும். ஏன்னா கையோட மசில்ஸு கால் மசிலோட கொஞ்சம் வீக்கு, அதுவும் நெக் மசில் ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஓடுற மாதிரியே வச்சுக்கிட்டுமான்னு கேட்குறாங்க. எஸ், ஓடுற மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு ரெண்டு கையை ஈக்குவலாக பண்ணுங்கள். ஒரு கை வந்து வேக வேகமாக பண்ணுறது, இல்லை ஒரு கையில் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு பண்ணுறது, அப்படின்லாம் ஒரு கை பாசிவாக இருக்கும். நீங்கள் ஓடும் போது ஈக்குவலாக ரெண்டு வந்திருக்கான்னு பாருங்கள். மிட்லைனை கட் பண்ணாதீங்க. அதுதான் மிட்லைன் வச்சுக்கோங்களேன். இந்த ஜிப்பை இப்படி கட் பண்ணலாம் மிட்லைன். நிறைய பேர் நடக்கும்போது இப்படி இப்படி கையை இப்படி இப்படி ஸ்விங் பண்ணுறது அப்படிலாம் பண்ணாமல் கையை நேராக உங்கள் உடம்புக்கு சைடு ஸ்ட்ரைட்டாக முன்னாடி பின்னாடி போகிறது, இது வேணும். இப்படி இப்படி பண்ணாதீங்க. ஐ கேன் சி. அப்புறம் ஒரு உதுறது மாதிரி ஃப்ரண்ட்டில் வரும்போது உதுறது அப்படி அப்படி, இந்த மாதிரி நிறைய சின்ன மிஸ்டேக்ஸ். ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஆக்ஷனை வச்சு பண்ணுங்கள். பெண்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் ஃபிங்கர்ஸ் இப்படி வச்சுட்டு கூட நீங்கள் நடக்கும்போது பொறுமையாக நடந்து போகலாம். நிறைய பேர் தொப்பு தொப்பு தொப்புன்னு காலை வச்சு நடப்பாங்க. சத்தம் பக்கத்தில் போனீங்க அப்படின்னாவே தொப் தொப்புன்னு கேட்கும். இந்த கால் வந்து டொப் டொப்புன்னு போடுவாங்க. நீங்கள் பக்கத்தில் போட்டாவே யாரோ ஒருத்தர் பக்கத்தில் நடந்து வராங்கன்றது சத்தம் கேட்கும். இப்படி இப்படி சத்தம் கேட்கும். இந்த சத்தம் அப்படி கேட்டுச்சு அப்படின்னா உங்கள் இந்த காலில் வழி வரப்போகுதுன்னு அர்த்தம், முட்டி அடி வாங்க போகுதுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல ஹீல் தொட்டுருக்கோம், அப்புறம் லேட்டரல் பகுதி படும், அதாவது சைடில் கால் படும், அப்புறம் இப்படி போயிடும். முதல்ல ஹீல் படும், அதை வேகமாக பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் நடந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இப்படி கால் பட்டிருக்கோம், அப்படி ஃபாஸ்ட்டாக அடிபட்டிருக்கோம் ஃபாஸ்ட்டாக. இந்த மாதிரி வேகமாக போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீல் பால் ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நடக்கும்போது கண்டிப்பாக ஹீல் ஸ்ட்ரைக் முதல்ல ஆகும். ஸ்ட்ரைக் அப்படின்னா வேகமாக நடந்து வச்சுக்காது. அழகாக ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு வாக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிவிடுங்க. ஐ வில் கேட்ச் யூ நெக்ஸ்ட் டுடே டுமாரோ வித் அ வெரி குட் இன்ஃபர்மேஷன், வெரி குட் டிஃப்ரெண்ட் எக்ஸசைஸ் சீரியஸ். பபாய், ஹாவ் அ கிரேட் டே.